நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் விநாயகரின் பிறந்தநாளையொட்டி கொண்டாடப்படும் இந்த பண்டிகை ஞானம் வளம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எங்கும் நல்லிணக்கம் ஏற்பட விநாயகரை வேண்டிக் கொள்ளுமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவின் ஒருங்கிணைந்த கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவதாகவும் சாதி மதம் போன்ற எல்லைகளை கடந்து மக்களை ஒன்றுபடுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வேளையில் நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் வளமான வாழ்வும் பெற தாம் வேண்டிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பகவான் விநாயகர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பார் என்றும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தமது ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையையொட்டி தமிழக மக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஞானம் வளம் மற்றும் நல்வாழ்விற்குமான கடவுளான விநாயகர் பிறந்த தினம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுவதாகவும் இந்த நன்னாளில் நமது புதிய முயற்சிகளும் எண்ணங்களும் வெற்றிகரமாக எந்த தடைகளும் இன்றி வெற்றியடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளார் நாட்டில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏற்படவும் புதிய தொடக்கங்கள் உருவாகவும் வாழ்த்துவதாக கூறியுள்ள அவர் இந்த பண்டிகையின் வாயிலாக அமைதி வளம் மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கமும் தலைத்தோங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விநாயகர் கடவுள் அறிவு ஞானம் மற்றும் வளத்தின் கடவுளாக பார்க்கப்படுவதாகவும் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் போதும் விநாயகரை வணங்கி தொடங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் செழிப்பையும் அளிக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்